வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் குரூப் டூ மெயின்ஸுக்கு வந்து நம்ம சயின்ஸ் தான் கஷ்டமாக இருக்குது, சயின்ஸ் எப்படி படிக்கிறது, ஸ்கூல் புக் படிக்கணுமா, வெளியே படிக்கணுமா அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி அதில் கொஞ்சம் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சயின்ஸில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் பற்றி மட்டும் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸில் வந்து பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் கேட்டிருப்பாங்க. அதாவது யூனிவர்ஸ்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க, பிக் பேங் தியரி கேட்டிருக்காங்க, ககன்யான் பற்றி கேட்டிருக்காங்க, இதெல்லாமே பழைய குரூப் ஒன் குரூப் டூ கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோபல் ப்ரைஸ் வாங்கின இந்தியன்ஸ், அதுவும் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக உள்ள ஏரியா அதிகமாக கனெக்ட் ஆகக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி 3 மார்க்ஸ், இப்போ 6 மார்க் புதுசாக வந்திருக்கு இல்லையா, அந்த ஏரியாஸ் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ், அதுவும் ஸ்கூல் புக் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறது, ஹெச்டிஜி ஃபார்முலா போட்டு ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ளஸ் கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ், குவியாடி குழியாடியில் உள்ள வேல்யூஸ், டயாப்டர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி உள்ள விஷயங்களாக இருக்கட்டும், அண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸில் உள்ள டெஃபினிஷன்ஸ்லாம் 3 மார்க்கில் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு 6 மார்க் கணக்கு பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த ஸ்கூல் புக் டெஃபினிஷன்ஸும் தரவாக இருக்கணும். பழைய கொஸ்டின்ஸ் அப்படி நமக்கு சிலபஸ் வைஸாக திருப்பி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஏரியாஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, விர்ச்சுவல் ரியாலிட்டி பற்றி, அதுவும் இம்பார்ட்டண்டான ஏரியாவாக இருக்குது. அது கூடவே ப்ளஸ் பற்றி இதன் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஏரியாவில் பிஎன் ஜங்ஷன் டயோடு கேட்டிருக்காங்க, ரெக்டிஃபையர் கேட்டிருக்காங்க, யூனிவர்சல் கேட்டு பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள ஏரியாஸ் ஃபுல்லுமே தென் வந்து அதை தாண்டி போனீங்கன்னா கெப்ளர் லா க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு ஸ்கூல் புக்கில் கவர் ஆகக்கூடிய ஏரியாஸ் தான். ப்ளஸ் கொஞ்சம் வெளியையும் டச் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பேங் தியரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் கொஞ்சம், இப்போ நியூ புக்கில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது பிக் பேங் தியரி. அதில் கொஞ்சம் வேணால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். டிஎன்பிசி போட ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் சம்மந்தமாக ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பற்றி கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த யூனிவர்ஸ் ஏரியாவை அவங்க டச் பண்ணாமல் விடுறதே கிடையாது, அப் டு கரண்ட் அஃபேர் வரைக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி. யூனிவர்ஸில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்குது, இல்லை ஃபண்டமெண்டலாக உள்ள ஏதோ ஒரு விஷயங்கள், இதுதான் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கும் படிக்கணும், அந்த டெக்னாலஜி ஏரியாவுக்கு ஸ்கூல் புக் தாண்டி வெளியே படிக்கணும், யூனிவர்ஸ் ஏரியாவில் அது கூட உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக உள்ளது அப் டு டேட்டாக படிச்சிட வேண்டியதான். டிஆர்டிஓ சம்மந்தமாக படிச்சிடணும், ஐஎஸ்ஆர்ஓ சிஎஸ்ஏஆர் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள், இது எல்லாமே நல்ல தரவாகவே படிச்சிட வேண்டியதான். முக்கியமாக ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்ஸ் இதுவும் ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக உள்ள விஷயந்தான். ஸோ இது சம்மந்தமாக உள்ளது எல்லாமே நம்ம தெளிவாக படிச்சிடணும். அப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எழுதி பார்க்கணுங்கிறத தாண்டி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது, டெக்னாலஜி ஏரியா நல்லா தெரிஞ்சுக்கணும், ஸ்கூல் புக்கில் உள்ள ஃபண்டமெண்டல் டெஃபினிஷன்ஸ் ஈக்குவேஷன்ஸ், உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நல்லா வரும்னா அதை பார்த்துக்கலாம், இல்லை ஓரளவுக்கு பேசிக் டெஃபினிஷன்ஸ் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நீங்கள் பழைய கொஸ்டின் ஒரு கோத்ரூ போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேசிக்காக உள்ள டெஃபினிஷன்ஸ் இந்த ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா சிம்பிளாக ப்ராப்ளம் போட்டு ஃபுல் மார்க்கை வாங்க முடியும். இது பழைய கொஸ்டின் பேப்பர் பார்த்தா நமக்கு ஒரு இன்னொரு உங்களுக்கு என்னென்ன படிக்கணும், எந்த ஏரியா எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது நல்லாவே தெரியும். கண்டிப்பாக பழைய கொஸ்டின் பேப்பர் ஒரு தடவை கண்டிப்பாக பாருங்கள். இப்போ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ரேவடி சொல்லிட்டோம், எடுத்து கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக ஒரு நோட்ஸ் எடுத்துக்கங்க, எடுத்து ஸ்கூல் புக் எடுத்து வச்சு பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் கூட ஃபஸ்ட் ஒர்க் பண்ணுங்கள். எடுத்து ஒரு பிக் பேங் தியரி அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்னென்ன டைட்டில்ஸ் வரும், அப்படி என்னென்ன டயக்ராம்ஸ் போடணும் அப்படிங்கிறது எல்லாமே எடுத்து வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. ப்ளஸ் அது கூட எக்ஸ்ட்ரா நம்ம என்ன படிக்க வேண்டியது, பிக் பேங் தியரியை ஸ்கூல் புக் தாண்டி என்ன இருக்குது வெளியே தெரிஞ்சுக்கங்க. வேறு அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா, அதை தாண்டி ஸ்கூல் புக்கில் இருக்காது, நம்ம வெளியே தான் படிக்கணும். கண்டிப்பாக நோட்ஸ் கிடைக்கும், அதில் என்னெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். விர்ச்சுவல் ரியாலிட்டி சம்மந்தமாக இந்த மாதிரி உள்ளது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா சயின்ஸ் வந்து ஒரு பெரிய கஷ்டமானதாக, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கஷ்டமானதாக இருக்காது. இதே பேட்டர்னில் தான் நம்ம கெமிஸ்ட்ரிக்கும் பழைய கொஸ்டின்ஸ், இந்த அமிலம் காரம் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன இக்குவேஷன்ஸ், முக்கியமான இக்குவேஷன்ஸ், சுவாசித்தல் சம்மந்தமாக உள்ள இக்குவேஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே சம்மந்தமாக உள்ள சுவாசித்தல் சம்மந்தமாக உள்ள இக்குவேஷன், அதுவும் கெமிஸ்ட்ரி இக்குவேஷன் மாதிரி, அதை நமக்கு அது சுவாலஜியாக இருந்தாலும் நம்ம இக்குவேஷன் வரும்போது கெமிஸ்ட்ரி கொண்டு வந்துடுவோம் இல்லையா, அந்த இதில் சொல்கிறேன். ஸோ சின்ன சின்ன இக்குவேஷன்ஸ் இங்கேயும் டெஃபினிஷன்ஸ் முக்கியமாக படிச்சுக்கணும். பெரிய கொஸ்டின் வரும்போது அமிலம் காரம் இந்த மாதிரி சம்மந்தமாக உள்ள விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கணும். சரியா? ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பழைய கொஸ்டின் பேப்பர்ஸும் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்கூல் புக், கொஞ்சம் அவுட்டர், அந்த அவுட்டர் ஏரியா என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இவ்வளோ தான் படித்தா போதும். சயின்ஸ் ஏரியாவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது பாட்னி சுவாலஜி, பயாலஜியை பொறுத்த வரைக்கும் வெளியேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, ஸ்கூல் புக்கில் தான் இருந்து வரும். அது தாண்டி வெளியே வேணும்னா அது ஏதாவது சம்மந்தமான ஒரு பயாலஜிலேயோ ஏதாவது சம்மந்தமான ஒரு இப்போ ரினியூவபிள் எனர்ஜியில் லேட்டஸ்ட்டாக ஏதாவது கேட்க முடியும் நீங்களா, அதுவும் எனர்ஜி சம்மந்தமாக வரும்போது நமக்கு என்விரான்மெண்ட் சம்மந்தமாக வந்துடும். ஸோ ரினியூவபிள் எனர்ஜி சம்மந்தமாக ஏதாவது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை தாண்டி பார்த்தோன்னா
ஸ்கூல் புக்கில் உள்ள ஃபண்ட உறுப்புகளோட செயல்பாடுகள் எல்லா உறுப்புகள் பற்றியும் அது எப்படி செயல்படுதுங்கிறத பற்றியும் படிக்க வேண்டியதாக இருக்கும். ப்ளஸ் இந்த சுழற்சிகள் உயிர் புவி சுழற்சி எல்லாம் இருக்குல்ல, கார்பன் சைக்கிள் இந்த மாதிரி உள்ள விஷயங்களும் கொஞ்சம் படிக்க வேண்டியதாக இருக்கும். இவ்வளோதான் நமக்கு வந்து சயின்ஸை பொறுத்தவரைக்கும் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது. நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்துட்டு எங்கே கேட்டிருக்கனாலும் நமக்கு தெரிஞ்சிடும். அதுதான் நமக்கு சோர்ஸ். நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க, எனக்கு இப்போ ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதாது, வெளியே படிக்க வேண்டியிருக்கு, இல்லை ஸ்கூல் புக்கே தொட வேண்டாமா அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய தாட்ஸ் வருது. ஸோ நம்ம நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஸ்கூல் புக்கும் படித்து ப்ளஸ் எதை வெளியே படிக்கணும் அப்படிங்கிறத லிமிட்டாக படிக்கணும். இந்த இந்த எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமானது. நோட்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, கரெக்டாக எங்கே படிக்கணும் எங்கே படிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தேவையானதை படிக்கணும். இந்த தேவையில்லாமல் கண்டதையும் படிக்கக்கூடாது, ஸ்கூல் புக்கை ஒமிட்டும் பண்ணக்கூடாது, ஸ்கூல் புக்கை மட்டுமே படிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் கொஞ்சம் மைனூட்டாக ஒர்க் பண்ணோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக இதை கிராக் பண்ணிடலாம். இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சு சயின்ஸை நீங்கள் படிக்கக்கூடியது. இல்லை எல்லா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸையும் சொல்லல, கொஞ்சம் கொஞ்சம் உதாரணமாக ஞாபகத்துக்கு வந்ததை மட்டும் சொன்னேன். காந்த பொருட்களின் வகைகள் பற்றி கேட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரியில், இப்படி ஒவ்வொரு க்வெஸ்சனாக ஒன்று ஒன்றா ஞாபகம் வரும். நம்ம இருந்து எடுத்தால் நீங்கள் க்வெஸ்சன் ஒரு ரீட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, சரியா? ஸோ இதுதான் சயின்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. எங்கே படிக்கணும் படிக்கணும்னாலும் குழம்ப வேண்டியதில்லை, சயின்ஸுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி. தேங்க்யூ.